நேரத்தில் இந்த சேர்த்தல் நீக்கல் இறந்தவர்கள் இந்த வாக்காளர்கள் அதாவது இறந்தவர்கள் சேர்த்தவர் நீக்கலாம் இந்த பாரங்கள் எல்லாம் பொதுவாகவே 6, 6A, 6B, 7 மற்றும் 8 இந்த படிவங்கள் இது வந்து ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த பூத்து பாக அமைந்திருக்கின்ற இடங்களில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் அவர்கள் எவ்வளவு கேட்கின்றார்களோ அந்த படிவங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். எனவே அந்த இதுவும் அவர்கள் வந்து குறிப்பெடுத்துக்கொண்டு நாங்கள் கண்டிப்பாக அது போன்ற ஏன்னா கடந்த காலம் அந்த பிரச்சனை இருந்தது. ஒரு மசில் பவர் அதாவது போயிட்டு மிரட்டுவாங்க, மொத்தமாக ஃபார்ம் வாங்கி போயிடுவாங்க, மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடாதுனால இந்த படிவங்கள் எல்லாம் வந்து விருப்ப வெறுப்பு இல்லாமல் கேட்குற கட்சிகள் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டும் என்ற வகையில் வந்து அந்த கருத்து வந்து சொன்னோம். அது வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வராமல் நிச்சயமாக நாங்கள் பார்த்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதே இந்த பூத் லெவல் ஏஜென்ட் அதாவது பிஎல்ஏன்றது அரசியல் கட்சிகள் நியமிக்கிறது, அவங்க வந்து ஒரு 10 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தான் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுதான் நாங்கள் சொன்னோம், இப்போ 18 வயது நிரம்பியவர்கள் வந்து வாக்காளராக சேர்க்கணுன்றதுக்கு இந்த கூட்டம் அதுலேயே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க நீங்கள். எனவே ஒட்டுமொத்தமாக வந்து இப்போது ஏற்கனவே நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த 18 வயது நிரம்பியவர்கள் எவ்வளோ பேர் நீங்கள் சேர்த்துருக்கீங்க? 100%னா 30% தான் சேர்த்துருக்கின்றாரு. அப்போ அந்த 70% பேர் வந்து வாய்ப்பளிப்பதற்கு அவர்களுக்கு வந்து அந்த ஒரு வழிவகை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தவனா? அதனால் 18 வயது நிரம்பியவர்களை முழுமையான அளவிற்கு வந்து வாக்காளர்களாக கொண்டு வருகின்ற முயற்சியை அந்த மெத்தடாலஜி நீங்கள் தான் வந்து அதை வந்து ஏற்படுத்தி தரணும். அதுக்கு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது டெக்னாலஜி வளர்ந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அரசில் இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஏன் அவங்கள வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய பங்காக ஒவ்வொரு இதில் வந்து அந்த முகாம்கள் போடும்போது நவம்பர் மாதத்தில் ஒரு சாட்டர்டே சண்டே அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடத்தும்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி ஒரு 18 வயது நிரூபியவங்களை வந்து வாக்காளர்களாக சேர்க்கிற அந்த முயற்சிகள் எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளை மட்டுமே சார்ந்திராமல் அவருடைய கடமையாக ஒரு 100% அளவுக்கு 18% அதை 100% அளவிற்கு வந்து 18 வயது நிரம்பியவர்கள் அவர்களை வந்து நீங்கள் வந்து வாக்காளர்களாக கொண்டு வருவதற்குள்ளான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்து எங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதுவும் வந்து அவர்கள் வந்து நல்ல கருத்து. நிச்சயமாக அது புரிய அந்த மெத்தடாலஜி எந்த வகையில் நாம் வந்து அவர்கள் கொண்டு வரலாம் அரசியல் கட்சிகள் செய்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை அதில் எங்களுடைய கடமையை நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னையிலேயும் சரி, அதே போல் தமிழ்நாட்டில் பல பகுதியில் உதாரணத்துக்கு வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் பொதுவாக பழைய வீடுகள் ஸ்லம் வீடுகள் வந்து பொதுவாக இடிக்கப்பட்டு ஒரு கட்டுறது வழக்கம். அப்படி கட்டும்போது பொதுவாகவே அவர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்றாங்க. அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வாக்களிக்கும் உரிமை வந்து போயிடுது. அதனால் அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து ஸ்லம் கிளியன்ஸ் போர்டுக்கு அந்த தகவல் தெரியும். அதை நீங்கள் இதுவரையில் செஞ்சதே கிடையாது. அதனால் அந்த குடிசை மாற்று வாரியத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கை வச்சு அவங்க சென்னை அதே போல் கோயம்புத்தூர் அதே போல் வந்து சேலம் அது மட்டும் மெட்ரோபாலிட்டன் திருநெல்வேலி இது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்லம் போர்டு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இந்த இடிச்சிட்டு பழைய வீடு கட்டுறவங்க அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்களும் வாக்களிக்கிற உரிமையை நீங்கள் வந்து ஏற்படுத்தி தரணும். அதுக்கு வந்து எங்களுடைய பங்கு நாங்கள் வந்து அரசியல் கட்சிகள் செய்தாலும் கூட தேர்தல் ஆணையத்துடைய பங்கு என்பது மிக மிக ஒரு முக்கியம். எனவே அதை கவனத்தில் கொண்டு செயல்படும் அது முக்கியமான கருத்து. நாங்கள் வந்து அதையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த எலெக்ஷன் வந்து வெப்சைட்டில் இதை மாதிரி வந்து ஒரு சிடி கொடுக்குறது அதே போல் வந்து இந்த இது காபீஸ் கொடுக்குறதுல பொதுவாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இல்லாததுனால அது பொதுவாக ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ கொடுக்குறது வழக்கம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து எதாவது கொடுக்குறாங்களோ எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறது கிடையாது. அந்த எக்ஸல் ஷீட்டில் கொடுக்குறது ஏன் இல்லைன்னு சொன்னால் சில சட்ட பிரச்சனைன்றாரு. எனவே பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் கமிஷனுடைய வேலை வந்து கொஞ்சம் அரசியல் கட்சிகள் முழுமையாக இன்வால்வ் ஆகும்போது அதிலேயே பார்த்தா கூட வந்து தெரிஞ்சிடும் என் ஃபோட்டோ வந்து மாறி இருக்குது, இவர் ஃபோட்டோ மாறி இருக்குது, இவர் பேர் மாறி இருக்குது, இப்போ இது ராமனுக்கு பதில் கண்ணன், கந்தனுக்கு பதில் ராமன் சொல்லிட்டு வயசு வயசாக மாறி அட்ரஸ் மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து வெப்சைட்லேயே போய் பார்க்க முடியும். ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஃபோட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஏன் பண்ண மாட்டோம்னா அதில் சில சட்ட சிக்கலாங்க எலெக்ஷன் கமிஷன் எழுதி கேளுங்கன்னு சொல்லியாச்சு. அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனதோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்க, லிங்க் பண்ணி
எவ்வளோ பேர் வந்து மொத்தம் 6 கோடியே வந்து 30 லட்சம் ஓட்டு, அது 6 கோடி 30 லட்சம் ஓட்டில் 6 கோடி 10 லட்சம் ஓட்டு தான் இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் பேர் வந்து அப்போ வந்து சேர்த்தல், அதாவது இறந்தவர்கள் டப்ளிங், இதெல்லாம் வந்து நீக்கி இருக்கிறதுங்க, நல்ல சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் முழுமையான அளவுக்கு இன்னும் பல மாவட்டங்களில், பல மாநகராட்சி பகுதிகளில், ஊராட்சி நகராட்சி எல்லா பகுதியிலையும் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து 200 பேரை நீக்கலை. அது பார்த்தா இப்போ ஷிஃப்டடு, அவங்க எங்கே போனாங்கிறது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தொகுதியில் வந்து அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்க இதை மாதிரிலாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்குரிய வாய்ப்புகள் அளித்து, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனு இந்த ஷிஃப்டடுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அந்த வாய்ப்பு வந்து ஒரு நேச்சுரல் இது கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நீக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா 100% ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மீட்டிங்கை போடுறீங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே வழக்கமாக சொல்கிறத விட இந்த எலெக்ஷனில் 100% அளவுக்கு இறந்தவர்கள் இல்லை, 100% அளவுக்கு ஷிஃப்டட் எல்லாம் கரெக்டாக எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க அங்கே தான் ஓட்டு, 2 இடத்துல இல்லை 3 இடத்துல இல்லை, அதை சொல்லுங்கள். இதை மாதிரி வந்து ஒரு குறி இது கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே அந்த அடிப்படையில் 100% அளவுக்கு முழுமையான அளவுக்கு வாக்காளர் பட்டியல் எந்த வித ஒரு குளறுபடி இல்லாமல் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது இப்போது கேம்ப் நடத்துகிறாங்க இல்லையா, 11வது நவம்பர் மாதம் வந்து 4 தேதிகளை நடத்துகிறாங்க. ஸோ அந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய பங்களிக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய பங்களிக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்குறது எங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து முழுமையான அளவுக்கு இந்த குளறுபடிகள் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும், எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டோம். இல்லைங்க, இப்போ அதுதான் நான் சொன்னேன். இப்போ அதாவது ஏதோ அவர் போன வருஷமா ஒரு 2% 18 வயசு சேர்த்தாங்க, ஒரு 10% டெடிஷன் நீக்கிட்டோம், ஒரு 5% டெத்து நீக்கிட்டோம், அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. என்னை பார்த்து 100% யார் இறந்தாங்களோ நீக்குங்க, 100% யார் ஷிஃப்டட் பண்ணாங்களோ எங்கே இருந்தாலும் அவங்கள இருக்கிற இடத்துல நிற்கிட்டு அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்க சேருங்க, அதுதான் சொல்கிறோம். அது 100% அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்து, அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பு இருக்கும். நீங்கள் உங்களுடைய கடமையிலிருந்து தவறாதீங்க, நீங்கள் அதை மூலமாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள்